கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு கடலோர பகுதியில் 45 நாட்களுக்கு மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீன்களின் இனப்பெருக்க காலத்தையொட்டி விதிக்கப்பட்டுள்ள இந்த தடை பற்றிய தகவல்களை தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கும் எமது செய்தியாளர் விமலாவிடம் கேட்கலாம். விமலா வணக்கம். விமலா வணக்கம். தற்போதுதான் அந்த மீன்பிடி தடை காலம் முடிந்தது. இப்ப மீண்டும் வந்து மீன் பிடிப்பதற்கு தடை காலம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க விமலா, அது பற்றி. கன்னியாகுமரியில வந்து மீன்பிடி தடை காலம் வந்து ரெண்டு பகுதிகளா, ரெண்டு பிரிவா வச்சிருக்காங்க. இது ஏற்கனவே முடிந்தது வந்து கிழக்கு கடற்கரை கிராமங்களில் உள்ள மீன்பிடி தடை காலம். இது ஆக்சுவலா எப்பவுமே ஏப்ரல் 15ல இருந்து மே 30 வரைக்கும் கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன்பிடி தடை காலம் அலோ பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல அங்குள்ள மீனவர்கள் வந்து இந்த வலைகளை பழுது பார்த்தல், அப்புறம் வந்து அவங்களோட படகுகளை சரிபார்த்தல் போன்ற வேலைகளில் ஈடுபடுவாங்க. இதே மாதிரி இப்போ வந்து மேற்கு கடற்கரை பகுதியில், அதாவது மணக்குடி முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதிகளில் வந்து இப்போ மீன்பிடி தடை காலம் அறிவிச்சிருக்காங்க. இது தமிழகத்துல குமரி மேற்கு கடற்கரையோர பகுதி, அப்புறம் வந்து வெளி மாநிலங்கள் குஜராத், கர்நாடகம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல கூட இந்த மீன்பிடி தடை காலம் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஜூன் 15ல இருந்து ஜூலை 30 வரைக்கும் இவங்க தடை காலமா சொல்லியிருக்காங்க. இதனால இங்கே உள்ள மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பை தடை, அவங்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பை மட்டும்தான் தடை பண்ணியிருக்காங்க. சாதாரண மரங்கள், மரத்தலங்கள்ல போகக்கூடியவங்க எப்போ மாதிரி போயிட்டு தான் இருப்பாங்க. இந்த வேலையில இந்த டைம்ல இவங்க வந்து அவங்களுடைய இந்த மீன்பிடிக்கான உபகரணங்களை சரி பண்ற வேலையில ஈடுபடுவாங்க. இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல போதிய மீன்பிடி துறைமுகங்கள் இல்லாததுனால இவங்க கேரளா, கர்நாடகம் போன்ற பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு இருக்கவங்க இங்க திரும்பி வராங்க. இந்த டைம் மீன்பிடி தடைக்காலம் இருந்ததுனால இங்க ஆக்சுவலா மீனவர்களுக்கு குளச்சல், தேங்காப்பட்டினம் போன்ற பகுதிகளில் வந்து துறைமுகங்கள் வந்து 2010ல ஆரம்பிச்சாங்க, அதாவது அடிக்கல் நாட்டினாங்க. அந்த வேலைகள் வந்து அப்படி துரிதப்படுத்தப்படாமல் அப்படி மந்தமான நிலையிலே காணப்படுது. இதனால இந்த துறைமுக பணிகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டுன்னா இங்க வந்து வெளி மாநிலங்களுக்கு போய் மீன் பிடிக்க வேண்டிய நிலை இருக்காது. இங்கேயே நான் மீன் பிடிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்திடலாம் அப்படின்னு நான் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. விமலா, இப்போ இந்த மணக்குடியிலிருந்து இந்த நீரோடி வரையிலான அந்த ஒரு மேற்கு கடற்கரை பகுதிகளில் வந்து கட்டுமரத்துல சென்று மீன் பிடிப்பதற்கு அனுமதி இருக்கு, ஆனா வந்து விசைப்படகுல குறிப்பா ஆழ்கடல் பகுதிக்கு சென்று மீன் பிடிப்பதற்கு தான் தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த ஆழ்கடல் பகுதிக்கு சென்று மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் அங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? குறிப்பா இந்த மீன்பிடி தடை காலத்தின் போது அவங்களுக்கு வழக்கமா அரசின் சார்பில் வழங்கப்படக்கூடிய அந்த ஒரு நிவாரண தொகையை கூட உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, அது எவ்வளவு கேட்டிருக்காங்க? மீனவர்கள் வந்து குறைந்த அளவிலான மீனவர்கள் மட்டும்தான் அந்த மரக்கலங்கள் போகக்கூடியவங்க. பெரும்பாலான மீனவர்கள் வந்து விசைப்படகுகள்ல தான் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரங்கள்ல வந்து அவங்க விசைப்படகுகள் வந்து கட்டிலே தான் விடப்படுது இந்த மீன்பிடி தடை காலங்கள்ல. இதனால இவங்க வந்து முன்னாடியே வந்து அவங்க நிவாரணம் எங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இதுவரைக்கும் அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு நிவாரணங்கள் அதிகமா வழங்கப்படல. இதனால அவங்க வந்து இதுக்காகவும் கோரிக்கை வச்சிருக்காங்க, எங்களுக்கு நிவாரணத்தை திருப்பி உயர்த்தி தரணும் அப்படின்றதுல. விமலா, இப்ப குறிப்பா இன்னொரு விஷயம் கூட கேட்கணும், என்னன்னா இந்த மீனவர்களுடைய இந்த படகுகளை வந்து பழுது பார்ப்பது, அதே போல அவங்களுடைய அந்த வந்து வலைகளை வந்து சரி செய்வது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் கூட நம்ம இந்த தென் மாவட்டத்தினுடைய மீனவர்கள் வந்து வேற மாநிலங்களுக்கு தான் சென்று வந்து அதை வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அது பற்றி சொல்லுங்களேன். ஆமா, சின்ன சின்ன வேலைகளா இருக்கும்போது அந்த படகுகள்ல வந்து சிறு சிறு வேலைகளை வந்து குமரி மாவட்ட மீனவர்கள் வந்து அவங்களுடைய இயந்திரங்களை வச்சு சரி பண்ணிடுறாங்க. ஆனா பெரும்பாலான விஷயங்கள் வந்து அவங்க வெளி மாநிலங்களுக்கு தான் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை காணப்படுது. இதனால இதுக்காகவும் அரசு ஏதாவது எங்களுக்கு வழி செய்யணும் அப்படின்ற கோரிக்கை கூட வச்சிருக்காங்க. நன்றி விமலா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.